ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட்டின் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் தான் கபில் தேவ். இவர் 1983 நடந்த உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக முதல் முறையை உலகக்கோப்பையை வென்று கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இவர் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாகவே பார்க்கப்படுகிறார். சமீபத்தில் ஒரு கிரிக்கெட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவரிடம் சில முக்கியமான கேள்வியில் கேட்கப்பட்டுச்சு. அதாவது, மகேந்திர சிங் தோனியுடைய தற்போதைய ஃபார்ம் மற்றும் 2019 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி, இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்ற பத்தி கேட்டாங்க. இதுல மகேந்திர சிங் தோனியை பத்தி பேசின அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கடந்த 2018 மகேந்திர சிங் தோனியோட ஃபார்ம் ரொம்பவே கவலைக்கிடமா இருந்துச்சு. இதனால பல பேர் வந்து அவங்க கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிடணும், இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கடுமையா வந்து விமர்சனம் செஞ்சாங்க. ஒரு கிரிக்கெட் வீரர்களோட வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும், அதே ஒரு காரணமா வச்சு அவங்கள வந்து ஒதுக்கிவிடக் கூடாது. மகேந்திர சிங் தோனி நம்மளோட நாட்டுக்காக கிரிக்கெட்ல யாரும் முளைக்காத அளவுக்கு அதிக அளவுல உழைச்சிருக்காரு. அவரோட தொண்டை நாம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இந்திய அணிக்கு 2வது முறை உலகக்கோப்பை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கனவை நினைவாக்குனவர் தான் மகேந்திர சிங் தோனி. இவரை போன்ற ஒரு மகத்தான வீரர் ஒரு 100 தான் கிடப்பாங்க. அவரை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கோணும். கண்டிப்பா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில மகேந்திர சிங் தோனி இடம் பிடிச்சிருக்கிறது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகக்கோப்பையில வெல்லுவது அப்படிங்கிறது ஒரு சாமானிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் கூட, மகேந்திர சிங் தோனி மற்றும் விராட் கோலி இவங்களோட கூட்டு முயற்சினால கண்டிப்பா நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல நமக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகக்கோப்பை நமக்கு தான் அப்படின்னு கபில் தேவ் வந்து அடிச்சு கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில ரிஷப் பண்டுக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் தேர்வு செய்யப்பட்டதை கருத்தை வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க. அதற்கு, இந்திய தேர்வுக்குழு எப்போதுமே இந்திய அணிக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றத நினைச்சுதான் அவங்க வந்து தேர்வு செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டுக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் தேர்வு செஞ்சது சரியே தான், அதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.